guys, welcome back to my channel. So, channel la first time paakkara neenga channel subscribe panna mattum dhaan enakku oru motivational ah irukum. So, iniki nama channel la oru unboxing video da paakka porom. So, video full ah paarenga, interesting ah irukum. So, recently, in our meet, for a bed so wakefit lende vaangirno. So, this is unboxing. Panamandu pani paakla epdi irukku solittu. So, in the bed vandu first time na vandu unboxing pandren adhu thaniya video endradnala na mattum idu unboxing panni paakren konjam weight la konjam adhigama da irukku so idu vandu compress panni romba neat ah vandu kuduthirukanga so idhula endha prachaneyume kedaiyadhu. So, this is a scratch pan with a knife. So, the knife is a theatre. So, the young one is a stitch or a tape. So, the back is a tape. Travel பண்ணி எடுத்துட்டு வரும்போது அவங்க நிறைய இடத்துல அத வந்து கீழேயோ மாலையோ எடுத்து வைக்கும்போது அந்த கத்தி வந்து உடையதுலாம் சகஜம்தான் சோ அந்த கத்தி வந்து உடைஞ்சிடுச்சு சோ நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல அது உடைஞ்சது உடைஞ்சதுதான் அது என்ன ஒரு ஸ்க்ராட்ச் போட்டுறோம் சோ இப்போ நம்ம வந்து அப்படியே சைடுல இருக்க டேப்லாம் பிரிச்சிட்டு அந்த ரோல் பண்ணிருக்க கவர் வந்து வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ரொம்பவே சேஃபா நான் வந்து அந்த டேப் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் ரொம்பவே பொறுமையா நான் வந்து அந்த பிட் வந்து ஹேண்டில் பண்ணேன் அந்த கவரை ஹேண்டில் பண்ணனே சொல்லலாம் சோ அந்த கவரை ரொம்ப சேஃபா நான் வந்து எந்த ஒரு ஸ்க்ராட்சும் அந்த கவருக்கு விழாதபடி நான் அதை எடுத்துட்டேன் சோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஏனா அந்த கத்தி வச்சு ஒரு கோடு போட்டுதா வேல முடிஞ்சிருக்கும் சோ கவரை சேஃபா எடுக்கறேன்னு சொல்லிட்டு வாண்டடா ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல போய் நானே மாட்டிக்கிட்டேன் சோ ரெண்டு சைடு இருக்க டேப்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து போட்டுறலாம் ஈஸின்னு நினைச்சோம் அப்பியும் திரும்பி டஃப் ஆயிடுச்சு ஆங்கிளை மாத்தி வச்சிட்டேன் சோ இந்த சைடு திருப்பி வச்சிருக்கணும் கம்ப்ரஸாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுக்கும்போது அது ரொம்ப ஃப்ரீயாகி அழகாக பெட்டில் வந்து அது ஃபிட் ஆகிடுச்சு ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு அந்த மேலே கொடுத்துருக்க அந்த கவருமே ஸோ நம்ம அப்படியே லைன் பை லைன் ஒன்று ஒன்று பார்க்கலாம் இந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா 8 inch ஸோ இது வந்து ரெண்டு பேர் வந்து இதில் வந்து தூங்கலாம் கீழே வந்து இதுக்கு ஜிப் கொடுத்துருக்காங்க மேலே ஒயிட் கலர் எப்போ வேணால் இது வந்து அழுக்காயிடும் ஸோ அழுக்காகும் போது அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன் டைம்ஸ் இல்லைன்னா ஒரு இயர்லி ஒன் டைம்ஸ் நம்ம வந்து இதை யூஸ் கிளீன் பண்ணிக்கலாம் ஸோ பெட் மேலே இருக்க கவரை க்ளீன் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ரெண்டு ஜிப் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து அதை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து 3 forms இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு ஸோ அதுக்குமே ஒரு கவர் போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது உள்ளே வந்து 3 forms இருக்குது சொன்னல ஸோ லாஸ்ட் லேயர் வந்து ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் சாஃப்டாக அதுக்கு மேலே வந்து மெமரபிள் ஃபோம் கொடுத்துருந்தாங்க அதாவது ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா அது தானாகவே வந்து அதோட ஃபஸ்ட் ஸ்டேஜ்க்கே வந்துடும் ஸோ இந்த பெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட் கவரும் நான் வேக்ஃபிட்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலர் ரெட் கலர் ரெண்டு ஷேடுமே அதில் இருந்துச்சு ஸோ இது நார்மல் பெட் கவர் கிடையாது ஸோ இது வந்து பெட் ப்ரொடெக்டர் ஸோ இதில் நம்ம தண்ணி ஊற்றினா கூட அது வந்து பெட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஸோ இப்போ எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இப்போ காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம வீட்டில் பேபிஸ்லாம் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்பப்போ வந்து சில வேலை காட்டுவாங்க தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும் என்ன வேணால் பண்ணுவாங்க அந்த டைமில் இந்த பெட் கவர் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபரே பண்ணாது மேலே மட்டும் தான் இருக்கும் தண்ணி கீழே வராது பெட்டோட லைஃப் டைம் இன்னுமே அதிகமாகும் இந்த மாதிரி பெட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணோன்னா ஸோ பெட்லேயுமே அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ரொம்ப ஹார்டாகவும் மேலே ரொம்ப சாஃப்டாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சாஃப்டாக கொடுத்ததுனால நம்ம இந்த மாதிரி பெட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து மேலே இருக்க அந்த லேயரை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ பெட்டோட லைஃப் டைமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ பெட் ப்ரொடெக்டரோட சைடில் வந்து எலாஸ்டிக் இருக்குது ஸோ அது அப்போ நம்ம அதை போடும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பெட் கவர் யூஸ் பண்ணும்போது அது ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ அது வரவே வராது இந்த ஒரு பெட் கவரில் மேட்ரஸில் இருக்க ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெட்டிக் மேட்ரஸ் ஸோ இது வந்து நம்மளோட பேக் பெயின்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும் ஸோ இது வந்து மெமரபிள் ஃபார்ம்ன்றதுனால ஸோ இதோட லைஃப் டைமும் இன்னுமே நிறையவே இருக்கும் ஸோ இந்த ப்ரொடக்டரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 rupees வருது உள்ளே இருக்க பெட் வந்து 7713 rupees வருது ஸோ இந்த பெட்டில் இருக்க ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 days நம்ம
வந்து இதை ட்ரையல் பண்ணிட்டு நம்ம வேணாம் அப்படிங்கிற இது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா நம்ம இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் போய் வாங்கும் போது இந்த ஆஃபர் வந்து அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா அதே தான், நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதுதான் நம்ம வச்சுக்கணும். பட் நம்ம வேக்ஃபிட்டில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பெட்டை நான் வந்து 100 டேஸ்க்கு ட்ரையல் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேட்டு வர வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் என்னால் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் பை பை.